வெல்கம் டு போர்பங்கு. இன்றைக்கி டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, டைம் இஸ் மணி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பார்த்திங்கன்னா டைம் தான் நமக்கு வந்துட்டு மணி. ஸோ இதில் மெயினாக ரெண்டு முக்கியமான கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன, டைம் வேல்யூ, இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எப்படி வந்துட்டு எக்ஸ்பிரிடே அன்னைக்கு உங்களுக்கு இந்த டைம் வேல்யூ ஜீரோ ஆகுது, இன்னையிலேருந்து எப்படி டைம் வேல்யூ இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம ஆப்ஷன்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கிளியராக வந்துட்டு புரியும். இப்போ நார்மலாக நம்ம ஆப்ஷன் செயின் எடுத்துக்கிறேன். ஸோ எப்படி வந்துட்டு இந்த ப்ரைஸ் எல்லாம் டைமில் இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ மார்க் என்எஸ்சி ஆப்ஷன் செயின் அப்படிங்கிற இதில் போய்க்குங்க. ஸோ ஆப்ஷன் செயினில் போனோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிஃப்டி வந்துட்டு ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா நமக்கு இது வந்துட்டு சென்ட்ரா ஸ்ட்ரைக்கு. ஸோ நமக்கு சென்டரில் வந்துட்டு ஸ்ட்ரைக் இருக்கும். இந்த சைடு எல்டிபி, இந்த சைடு பார்த்திங்கன்னா லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் கால்ஸ் அண்ட் புட்ஸ் அப்படிங்கிற ரெண்டு காம்பினேஷன் இருக்கும். இப்போ இந்த ரெண்டில் நமக்கு எதெது டைம் வேல்யூ, எதெதுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பாட் நிஃப்டியோட ஸ்பாட் பார்த்திங்கன்னா நமக்கு 17,089 இருக்குது. ஸோ 17,100 அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. 17,050 மேலே இருக்குது, 17,100 அப்படின்ட்டு. இப்போ நான் 17,100 கிட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் இதில் இது சேஞ்ச் ஆகும் கலர். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மணி, இதெல்லாம் அவுட் ஆஃப் த மணி. அப்போ இதுக்கு இந்த மணி அப்படிங்கும்போது இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ 17,100 மேலே 150, 200, 250 இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமியம் காலோட ப்ரீமியம்லாம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் இந்த 113 ரூபா, இந்த 89 ரூபா, இந்த 69 ரூபா, இந்த 52, 39 ரூபா, இந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா டைம் வேல்யூ. டைம் இந்த எக்ஸ்பிரிக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 4 நாள் இருக்குது அப்படிங்கும்போது அந்த டைம் வேல்யூ தான் இது. இந்த 89 ரூபா பார்த்திங்கன்னா மார்க்கெட் 17,100 கீழே இந்த வீக் தேர்ஸ்டேக்குள்ளே எக்ஸ்பிரி ஆகுதுன்னா இது ஜீரோ ஆயிடும். டைம் போயிடுச்சு அப்படின்னா இந்த டைம் வேல்யூ அப்படியே பார்த்திங்கன்னா இந்த 89 ரூபா அப்படியே ஜீரோ ஆகிடும். ஆனால் இப்போ 17,950 பாருங்கள், இப்போ 237 ரூபா இருக்கா. ஸோ மார்க்கெட் 17,000 கரெக்டாக முடியுது, 17,050 முடியுது அப்படிங்கும்போது இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் 950 17,050 மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஒரு 100 பாயிண்ட் இருக்கும், சரிங்களா? அதுதான் ஆக்சுவல் உங்களுக்கு அதோட டைம் வேல்யூ, அதாவது இன்ட்ரின்சிக் வேல்யூ உங்களுக்கு. இப்போ 237 ரூபா இருக்குது. அப்போ 137 ரூபா நமக்கு என்ன அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா டைம் வேல்யூ இருக்குது. அதாவது இந்த மணிலேயும் டைம் வேல்யூ இருக்கும், இன்ட்ரின்சிக் வேல்யூவோட சேர்ந்து டைம் வேல்யூ இருக்கும், அவுட் ஆஃப் த மணியில் ஃபுல்லாக டைம் வேல்யூ தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இந்த 16,950 நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா 237 ரூபா இருக்குது. இது ஆக்சுவலாக மார்க்கெட் இப்போ 17,050 இருக்குதுன்னு வச்சிங்க அப்படின்னா இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட் தான். அதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிரி அன்றைக்கி அந்த எக்ஸ்பிரி எண்ட் ஆஃப் டேல இருக்கும். மீதி இந்த 137 பாயிண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு டைம் வேல்யூ தான். அப்போ நீங்கள் இந்த டைம் வேல்யூ பிடிக்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் த மணியை செல் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஜீரோ பண்ணும். சப்போஸ் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கீழே இறங்கும். டைம் ஜீரோ ஆயிடுச்சுன்னா அந்த 89 ரூபா ஜீரோ ஆயிடுச்சுன்னா நம்ம பை பண்ணும்போது ஒரு ப்ரைஸ் பை பண்ணும்போது மேலே தான் போகணும். சப்போஸ் கீழே போகுதுன்னா நமக்கு லாஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் இந்த டைம் வேல்யூ கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸ்ட்ராட்டஜிஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நீங்கள் நேக்கடாக சும்மா செல் பண்ணி விட்டிங்கன்னா மார்ஜினும் அதிகமாகும், நமக்கு ரிஸ்க்கும் வந்துட்டு அதிகமாகும். ஸோ அப்போ ஆப்ஷன் செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டைம் வேல்யூவை பிடிக்கிறதுக்கு நமக்கு ஆப்ஷனை செல் பண்ணி ஹெட்ஜ் பண்ணிக்குவாங்க. எவ்வளோ ரிஸ்க், சப்போஸ் இந்த 60 ரூபா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒரு 52 ரூபா இருக்கிறது 100 ரூபாங்க கூட போகும். அப்போ நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா 52 ரூபாய்க்கு 100 ரூபா போனால் 50 பாயிண்ட் லாஸ் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 52 ரூபாயை செல் பண்ணிவிட்டு நமக்கு 21 ரூபாயை பை பண்ணிக்குவாங்க ஒரே சைடு. அப்போ அந்த நெட்டு டிஃப்ரென்ஸை நமக்கு ப்ராஃபிட்டாக வந்துட்டு கேப்சர் பண்ணுவாங்க. சப்போஸ் மேலே போச்சுன்னா நமக்கு டிஃபைன்ட் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு டைம் வேல்யூக்கும் இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன, டைம் வேல்யூனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு. அவுட் ஆஃப் மணி எல்லாமே ஜீரோவாக இருந்தனால அது ஃபுல்லாகவே டைம் தான். இந்த மணிலேயும் டைம் ப்ளஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூ ரெண்டுமே இருக்கும். ஸோ இது ஒரு அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கீழே டைப் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்கவங்க ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட் பவர் பங்கு .com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க எல்லா ப்ரீமியம் கோர்சஸும் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம்.
So thank you.